ஜூன் மாதம் புதன்கிழமை 30ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆணி 16ஆம் நாள் தேய்பிரை சஷ்டி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ஓரைகளின் நிலவரம் புதன் மற்றும் சுக்கிர ஓரை இந்த ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை சூரிய உதயம் 5:56 நிமிடம் திதி இன்று மாலை 6:06 வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:42 வரை சதயம் பின்பு பூரட்டாதி யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கடகராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு முதன் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சந்திரன் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் விவாதங்களின் மூலம் சாதுரியமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் நுணுக்கமான விஷயங்களில் மூலம் லாபம் அதிகரிக்கும் வாகனம் மற்றும் தொடர்பான எண்ணங்கள் மனதில் மேம்படும் அதிர்ஷ திசை தெற்கு எண் 5 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான நாள் வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதை தேவை தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் நிறைவேறும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும் தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் வாக்கு சாதுரியத்தின் மூலம் லாபம் பெறுவீர்கள் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இது தென்படுகிறது அதிர்ஷ திசை கிழக்கு எண் 3 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களே எதிலும் வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் மனதில் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லதாகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் காலதாமதமான பலன்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் காலதாமதம் உண்டாகக்கூடிய காலகட்டம் கடகராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திறமையான பேச்சுக்களின் மூலம் காரிய சித்தி உண்டாகும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வது உங்களுக்கு சேமிப்பிற்கு நன்மை அளிக்கும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் உள்ள உண்மையை அறிந்து முடிவுகளை எடுங்கள் கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் அதிர்ஷ திசை மேற்கு எண் 6 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டுகின்ற நாள் சிம்மராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவீர்கள் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாளாக தென்படுகிறது அதிர்ஷ திசை கிழக்கு எண் 7 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான நாள் கன்னியாராசி அன்பர்களே தொழில் தொடர்பான முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் கல்வியில் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி உற்சாகம் உண்டாகும் புதிய ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக நிறைவேறுகின்றனால் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்
அரசு தொடர்பான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். கன்னியா ராசி என்பவர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அமைகிறது. அதுவும் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். திருப்பதி சென்று வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்வதும் கன்னியா ராசி என்பவர்கள் குறிப்பாக குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். வருடா வருடமோ அல்லது மாதத்திற்கு ஒரு தடவையோ குலதெய்வ வழிபாட்டை கையில் எடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். எந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் உங்களை உயர்த்தி பிடிப்பது, உங்களை தாங்கி பிடிப்பது, உங்களை வாழ்க்கையில் முன்னேற செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். குலதெய்வம் என்றால் குலத்தை பரம்பரை பரம்பரையாக காக்கின்ற ஒரு தேவதை. அந்த தேவதைக்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்றால், வருடா வருடம் சென்று பூஜை புனஸ்காரம் செய்து அந்த தேவதையினுடைய மனதை குளிர் வைப்பது தான் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பூஜை. அந்த பூஜையை சரிவர செய்துவிட்டாலே குலமானது தழைத்து ஓங்கும். நீங்கள் மற்ற தெய்வங்களை கும்பிடணும்னு கூட அவசியமில்லை. குலதெய்வ வழிபாடை எவன் ஒருவன் மேற்கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் உச்சகட்ட பிரம்மாண்ட வாழ்க்கையை அடைவான் என்பது விதி. துலாம் ராசி என்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பெரியோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறினாலும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் தெய்வத்திடம் முறையிடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சமூக பணிகளில் இருப்பவர்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனத்துடன் செயல்படுங்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். புதிய நபர்களிடம் குடும்ப விவகாரங்களை பகிர்வதை தவிருங்கள். மற்றவர்களிடம் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாமல் வெளியில் சுற்றாதீர்கள். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விருச்சிக ராசி என்பர்கள், அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவகாரங்களை தவிருங்கள். மற்றவங்களை பற்றி இந்த காசிப்ஸ் பேசுகிறதெல்லாம் நீங்கள் விட்டாலே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலைமையை அடையலாம். தனுசு ராசி என்பர்களே, சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். நெருக்கமானவர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும். பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். புதிய பொறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். தடைபட்டு வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டங்களின் மூலம் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தன வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும்.
ஒரு வசந்த காத்து வீசுன்னே சொல்லலாம். கும்பராசி என்பவர்களுக்கு இப்பொழுது சனி பகவான் என்னதான் ஏழரை சனியில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். ராகுவும் கேதுவும் இப்பொழுது உங்களுக்கு தனப்பிராப்தியை தருகின்ற ஒரு நேரமாக இது இருக்கின்றது. கும்பராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்தாலும் அதையும் மேற்கொள்ளுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வருவது கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். ஏன் குரு வந்து நல்லது பண்ணுவார்னா, கும்பராசிக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மிகுந்த ஒரு உகந்த கிரகம் குரு. அந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவார். அதுவும் இந்த சிவாலயங்களில் இருக்கின்ற குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். அதனால் அது வேளக்கிழமை மட்டும் இல்லை, வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் சென்று தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய்தீபம் கொடுத்து அர்ச்சனை செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நரசிம்ம பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள், அவருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு சென்று நரசிம்மரை ஒரு நெய்தீபம் கொடுத்து அர்ச்சனை செய்து வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தால் திருவண்ணாமலை சென்று எம்பெருமான் ஈசனை தரிசனம் செய்து வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. ஒரு தாமரை பூ சாற்றி சிவபெருமானிடம் கோரிக்கை வையுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மீனராசி அன்பர்கள், வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். கூட்டாளிகளிடம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மீனராசி என்பவர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். பணத்தையும் நீங்கள் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாது, கொடுத்தீங்கன்னா திருப்பி வாங்க முடியாது. அது மாதிரியான காலகட்டமாக மீனராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு உன்னதமான நாள். மீனராசி என்பவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வாழ்க வளமுடன்.